வணக்கம். இப்போ பார்க்க போகிற தலைப்பு வந்து SART, சாட்னு சொல்லுவாங்க. சாட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ டிரான்ஸ்பாண்டர். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த டிவைஸை வந்து நம்ம மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரு கப்பலில் அட்லீஸ்ட் ஒன் டிரான்ஸ்பாண்டர் ஆன் ஈச் சைட் ஆஃப் த ஷிப் ஆஃப் 500 GT, கிராஸ் டன்னேஜ். அதாவது 500 GT கிராஸ் டன்னேஜ் வெயிட் உள்ள கனமுள்ள கப்பலில் ஒரு பக்கத்துக்கு ஒரு டிரான்ஸ்பாண்டர் மேனி, ஒரு கப்பலில் ரெண்டு டிரான்ஸ்பாண்டர் வச்சுருக்கணும் குறைஞ்சபட்சம். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒன் டிரான்ஸ்பாண்டர் ஆன் ஷிப் ஆஃப் 300 GT பட் லெஸ் தென் 500 GT. அதாவது 300 கிராஸ்டனேஜுக்கு மேலே 500 கிராஸ்டனேஜுக்கு கீழே உள்ள கப்பலில் குறைஞ்சது மொத்தமாகவே ஒரு சார்ட் டிவைஸ், டிரான்ஸ்பாண்டர் டிவைஸ் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து பர்பஸ். சார்ட்டோட பர்பஸ் என்ன? பொசிஷன் இண்டிகேட்டிங் டியூரிங் டிஸ்ட்ரஸ் சுச்சுவேஷன். ஒன்ஸ் உங்கள் கப்பல் ஏதோ அன்சேஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுதுன்னா, நீங்கள் அபேண்டன்ஷிப் கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இல்லை பக்கத்தில் உள்ள வெசலுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நீங்கள் சார்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிற அடுத்த பாயிண்டில் பார்ப்போம். ஒர்க்கிங் வென் ஆக்டிவேட்டட், ஒன்ஸ் அதை சார்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, இது வந்து பக்கத்தில் உள்ள கப்பலோட ரேடார் சிக்னலில் வந்து ஜெனரேட்ஸ் ஏ லைன் ஆஃப் பிளிப் கோட். அதாவது 12 புள்ளி உள்ள பிளிப் கோடை வந்து பக்கத்தில் இருக்க வெசலோட ரேடார் சிக்னலில் ஸ்க்ரீனில் காட்டும். உடனே அவங்க வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்மளை நோக்கி வருவாங்க. அந்த 12 பாயிண்ட் ஆஃப் பிளிப் கோட்ஸை நோக்கி அவங்களுடைய கப்பல் மூவ் ஆகும். இதை பற்றின டயக்ராமோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.